எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சூரிய நமஸ்காரம். சூரியனை வழிபட்டா எத்தனை நன்மைகள் பார்க்கலாமா? சூரியன் ஆத்மகாரகர்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துக்கு அவர்தான் வெளிச்சம் கொடுக்கறாரு, கண் கண்ட தெய்வம் சூரியன். நல்லவர் கெட்டவர், இருக்கப்பட்டவர் இல்லாதப்பட்டவர்னு பாகுபாடு பார்க்கறது கிடையாது. அவரோட கடமை கரெக்டாக செய்கிறாரு. சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது எப்படி செய்யலாமான்னு நான் இப்போ சொல்கிறேன். விடியற்காலை 5லேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்திருக்கணும். ஏன்னா 6 மணிக்குள்ளே எழுந்து குளிச்சிட்டாலே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிடும். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்க காத்திருக்கு, நம்ம தான் கேட்குறது கிடையாது. நீ என்ன கேட்குறாயோ அதுவாக நடக்கட்டும் சொல்லுமா பிரபஞ்சம். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அவரை பார்க்க போகணும். அப்போ தான் நம்ம சூரியனை ஒரு 10 நிமிஷம் கண்ணு மூடாமலே பார்க்க முடியும். அதுவே நம்ம 8 மணிக்கு போய் பாருங்கள் சூரியனை, நம்மளால் ஒரு 2 நிமிஷம் கூட பார்க்க முடியாது. ஏன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்ணை முடிப்போம். அதுவே ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் சூரியனை போய் பார்த்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவர்கிட்ட சொல்லுங்கள், இன்றைய நாள் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அவர் பார்த்துப்பார். நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்புறம் பாக்கியம். நோய்களை நம்மை தாக்காமலே இருக்கிற உதவும் இந்த விடியற்காலை சூரிய நமஸ்காரம். கண்டிப்பாக குளிச்சுட்டு சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் கேட்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் காலையில் குளிக்க முடியாது, நான் சூரிய வழிபாடு செய்யலாமா, நான் கேட்டது சூரியன் கொடுப்பாரான்னு. கண்டிப்பாக செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவர் பாகுபாடு பார்க்கறது கிடையாது, அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. சூரியனுக்கு நீர் விட்டு வழிபட்டால் என்ன சிறப்பு? அது எப்படி வழிபடணும்னு பார்க்கலாம். ஒரு சின்ன செம்பு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 2 கைகளை தூக்கிட்டு ஸ்லோவாக அந்த தண்ணியை மெதுவாக சூரியனை பார்த்து ஆஃபர் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது சூரியனை டைரெக்டாக பார்க்காம அந்த தண்ணி ஃப்ளோவில் சூரியனை பாருங்கள். அப்படி தண்ணி விடும்போது ஓம் ஸ்ரீ சூர்யாய நமஹா, ஓம் ஸ்ரீ சூர்யாய நமஹா, ஓம் ஸ்ரீ சூர்யாய நமஹான்னு ஒரு 11 முறை சொல்லுங்கள். இந்த 11 முறை சொல்லி முடிக்கிற வரை தண்ணி மெதுவாக விட்டுட்டு வருங்க. உங்களுக்கு சூரிய காயத்ரி மந்திரா தெரிஞ்சால் சொல்லலாம், அல்லது காயத்ரி மந்திரா தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் சொன்னால் இன்னும் சிறப்பு. உங்களுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்ல தெரியலனா பரவாயில்ல, ஆடியோ போட்டு கேளுங்க. நமக்கு எது தெரியுதோ அதுதான் மந்திரம். நம்ம ஆத்மார்த்தமாக சூரியனை வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கீழே விட்ட தண்ணியை உங்கள் கையால் தொட்டு எடுத்து நெத்தியில், கண்களுக்கு, கழுத்துக்கு வச்சுக்கோங்க. அப்புறமா கிளாக் வைஸ் ஒரு 3 முறை நம்மளை நாமே சுற்றிக்கணும். அந்த கீழே விட்ட தண்ணியை மெதிக்காமலே பார்த்துக்கோங்க. இது நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா, நம்ம உடம்புல நிறைய எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்படி மந்திரம் சொல்லிட்டு தண்ணி சூரியனுக்கு ஆஃபர் பண்ணும்போது வாட்டர் எனர்ஜரைஸ்டு ஆகிது. அந்த தண்ணி நம்ம நெத்திக்கு, அப்புறமா கண்களுக்கு, அப்புறம் கழுத்துக்கு வைக்கும் போது அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸில் எல்லாமே ஆக்டிவ் ஆகி நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது. ப்ளஸ் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்ம உடம்பு, மனசு, ஆத்மாவை நல்லா பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம நல்லா ஆக்டிவேட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இப்படி டெய்லி நம்ம பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம். நம்ம மனசில் இருக்கிற ஈகோ, கோபம், பேராசை, கெட்ட எண்ணம் எல்லாமே போயிடும். இந்த தண்ணி விடும்போது கீழே தரையில் விடாமலே மண்ணில் விடுற மாதிரி பாருங்கள், அல்லது ஒரு மண் பூத்தொட்டியில் விடுற மாதிரி பாருங்கள். ஏன்னா தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். பிரபஞ்சத்தில் நல்ல தேவதைகள் இருக்காங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது அவங்க ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நினைக்கிற எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும். சூரியனோட நாள் சண்டே. ஸோ அந்த நாள் நான்வெஜிடேரியன், அதாவது அசைவ உணவு சாப்பிடாமலே இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த வழிபாடு கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். ஒரு 48 நாள் செஞ்சால் இன்னும் சிறப்பு. இன்னொரு விஷயம் சொல்லணும், ஜாதகத்தில் சூரியன் சரியில்லைன்னா இது சொன்னபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூரியனோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் டெய்லி இந்த முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோடு நான் வரேன். தேங்க்யூ.